தவறான ருசி என்ற தலைப்பில் இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். என்றென்றும் மாறாதவராகிய தேவன் தாமே தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. அவசர அவசரமாக சாப்பிட்டாலோ குடித்தாலோ அந்த பதார்த்தத்தின் முழு தன்மையையும் ருசியும் நறுமணமும் உணரவே முடியாது. வயிறு நிரம்பும், தேவையும் பூர்த்தியாகும், ஆனால் அதன் உண்மை தன்மை எப்படி இருந்தது என்பதோ அறியாமல் விடப்படும். நம்முடைய பல ஜபங்களும் அது போலவே இருக்கிறது. தேவன் செய்த நன்மைகளை உணர்வதே கிடையாது. கேட்டது நமக்கு கிடைத்ததும் மறந்து விடுகிறோம். அவருடைய தயவு இல்லாமல் எதுவும் நடந்திருக்காது என்பதை பல நேரங்களில் உணர்வதும் இல்லை. இல்லாததை நினைத்து கொண்டும் இல்லாததை தேடிக்கொண்டும் தற்போது இருப்பதை தற்போது உள்ளதை கவனிக்காமல் அதை அங்கீகரிக்காமல் அதை உணராமலும் இருப்பதால் தேவனை நாம் ருசித்து பார்ப்பதே இல்லை. சங்கீதம் 34:8 அதை நாம் கவனிக்க முடியும். காலை துவங்கி இரவு வரை மாத்திரமல்ல, உறங்கும் போதும் நம்மை பாதுகாத்து வருகிறவர் நம் தேவன் என்று சங்கீதம் 121:3-4 நாம் பார்க்க முடியும். அவரை அறிந்தவர்கள் மேல் அவரது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் அவரது நீதியும் தங்குகிறது என்று சங்கீதம் 36:10 சொல்லுகிறது. ஏதோ ஒரு சடங்குக்காக தேவனுக்கு நன்றி சொல்லாமல் நம் வாழ்க்கையில் அளந்து அளந்து அவர் செய்த சகல நன்மையையும் பொறுமையாய் நினைத்து பார்த்து அவரவரின் செயல்களை ருசித்து நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 63:5 அவர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மையை மாத்திரம் நினைத்தால் வாழ்வில் கசப்பை உணரவே மாட்டோம். கர்த்தருடைய ஊழியர் ஜோயல் சில்ஸ்பி கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம், தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.